காலை வணக்கம். இந்த ஆர்டிக்கல் 309 இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, மத்திய மாநில அரசுகள் தங்களின் கீழ் பணிபுரியும் வேலையாட்கள் அதிகாரிகளுக்கு அவருடைய மேனேஜ்மெண்ட், ப்ரொமோஷனல் லெவலியூஸ், ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் தனியாக விதிகளை நியமித்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு. அந்த விதிகள் வந்து அரசியல் நிலை சட்ட விதிகள் என்று அழைக்கும். வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் லாஸ் ரூல்ஸ்னா இதுதான் கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ். இதுக்கு வந்து ஒரு சட்டத்திற்கு இருக்கிற எல்லா அதிகாரமும் இருக்குது. மேலும் ஒரு சிறப்பாக இது வந்து அரசியல் நிர்ணய சட்ட விதிகள் என்று அழைக்கப்படுது. இங்கே AR 2019 SC 3993 கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் புவித்துறை வர்சஸ் எம்சி ஷீலா எவாஞ்சலின் வழக்கில் இந்தம்மா ரோடு கேங் மஸ்தூராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. என்ன எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர் இருக்காங்க. அதனால் வந்து இவங்க வந்து போஸ்ட் ஆஃப் ஓவர்சீருக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டு மாதிரி கேட்டில் போடுறாங்க, ரிட்டு போடுறாங்க. இப்படி போய் போய் கடைசியாக இதை வந்து ஒரு வழியாக இவங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன போஸ்ட்டு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இது அது இல்லாமல் இடையில் வந்து பேன் இருக்குது. இது பேண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ண முடியல. இவங்க வந்து பப்ளிக் ஒர்க் சூப்பர்வைசராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி பத்தாமல் எனக்கு வந்து ரெவென்யூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டு போடுறாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து ரெவென்யூ அசிஸ்டண்ட்டு வந்து போஸ்ட்டு கொடுக்கணுன்னா அவங்க எனக்கு தகுதி இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரெவென்யூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வந்து அதுக்கு ஃபீடர் கேடரில் தான் வந்தால் அது டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா டைரக்ட் இன்டர்வியூனா டைரக்ட் இன்டர்வியூனா கால் ஃபார் பண்ணி ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்லாம் வர வச்சு அதிலேருந்து செலக்ட் பண்ணுறது தான் அது வந்து டைரக்ட் இருக்கும். ஃபீடர் கேடர்னால் இங்கேருந்து சாதாரண ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு ஃபீடர். இப்போ வந்து சப்இன்ஸ்பெக்டராக போஸ்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதுக்கு ஃபீடர் கேடர்னால் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள்ஸ், ஃபீடர் கேடர். போஸ்டல் அசிஸ்டண்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில். அங்கே வந்து போஸ்ட் இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபீடர் கேடர் வந்து போஸ்ட்மேனு, டிடிஎஸ் கிராம தேவா சேவா, அப்புறம் வந்து கேஷுவல் லேபரர்ஸ் இவங்கெல்லாம் தான் அதில் அப்ளை பண்ண முடியும். அது வந்து ப்ரொமோஷனல் ஆப்ஷன், டிசிஇன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் செலக்ஷன் எக்ஸாமில் வரும். இல்லைன்னா 50% வந்து டைரக்டர் எல்லோரும் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து இன்டர்வியூ நடத்தி செலெக்ஷன் ப்ராசஸில் செலக்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு அதனால் இந்த போஸ்டிங் கொடுக்கல. உடனே அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹைகோர்ட்டில் மறுபடியும் ரிட்டு போடுறாங்க. ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இவங்கள மாதிரி சில பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்க, சட்டப்புறம்பாக வேலை கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதை வந்து ஈக்குவாலிட்டியான ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி இது கிடையாது, இது சட்டப்புறம்பான செயலுக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது அப்படின்னு பேராகிராஃப் 15 ஆஃப் தி ஜட்மெண்ட்டில் இந்த ஸ்னே பிரபா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்னு பல பல்வேறு தீர்ப்புகள் அதில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சட்டப்புறமாக வேலை கொடுத்தது உயர்நீதிமன்றத்தினுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் இவங்க இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து ஓவர் கிரீடு, மிகவும் பேராசை கொண்டு தொடர்ந்து வழக்குகளை போட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு 20,000 ரூபா காஸ்ட் அவார்ட் பண்ணி அது லீகல் எய்டாக தான் இருக்காங்க சொல்லி உத்தரவு. அதனால் இந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் என்ன டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் கிரவுண்ட் எடுத்திருக்காங்க, பணம் இல்லை, பேன் இருக்குது, என்ன லீகல் ப்ராசஸில் ஷீஸ் நாட் என்டைட்டல், ஆஸ் பர் ரூல்ஸ் ஷீஸ் நாட் என்டைட்டல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கெட் ஓவர் பண்ணுறதுன்னு திங்க் பண்ணி நீங்கள் வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்வாழ்த்துக்கள்.